வணக்கம். பரபரப்பு மீடியாவின் செய்திகளுக்காக நான் உங்கள் சிந்து. இந்தியாவுக்கும் நேபாளத்திற்கும் இடையே உள்ள ராஜதந்திர உறவுகள் மேலும் மேலும் சிக்கலாகிக் கொண்டுள்ள நிலையில் இரு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களும் அக்டோபர் மாதத்தில் பேச்சுவார்த்தை நடத்த சாத்தியம் உள்ளது என தெரிய வருகின்றது. நேபாள அரசு இரு நாடுகளின் வெளியுறவு செயலாளர்களும் சந்தித்து பேச வேண்டும் என்பதை நீண்ட காலமாக கோரி வருகின்றது. ஆனால் அந்த சந்தர்ப்பத்தை இந்தியா தவிர்த்துவிட்டு வெளியுறவு அமைச்சர்களின் சந்திப்பை அக்டோபர் மாதம் நடத்த திட்டமிட்டுள்ளது என்று ராஜதந்திர வட்டாரங்களில் கூறப்படுகின்றது. நாம் இப்படி கூறியவுடன் உங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படலாம். அது என்னவென்றால், நேபாளம் கூறுவது இரு நாடுகளின் வெளியுறவு செயலாளர்களின் சந்திப்பை, இந்தியா செய்ய திட்டமிடுவது வெளியுறவு அமைச்சர்களின் சந்திப்பை. வெளியுறவு அமைச்சரின் கீழ் தான் வெளியுறவு செயலாளர் பணிபுரிகின்றார். அப்படி இருக்கும்போது இந்தியா செய்ய திட்டமிடும் சந்திப்பு கொஞ்சம் குழப்பமானதாக இருக்கின்றதே என்ற சந்தேகம் உங்களுக்கு எழலாம். இந்தியாவின் முடிவில் இருப்பது ஒரு முக்கிய ராஜதந்திர திட்டமிடல். நேபாள அரசு எதற்காக உயர் பதவியில் உள்ள வெளியுறவு அமைச்சர்களின் சந்திப்பை கோராமல் வெளியுறவு செயலாளர்களின் சந்திப்பை கோருகின்றது என்பதற்கு அவர்களிடம் ஒரு முக்கிய காரணம் உள்ளது. அது என்னவென்றால், வெளியுறவு அமைச்சர்களின் சந்திப்பின் போது இருதரப்பு உடன்பாடுகள் மற்றும் ராஜதந்திர நெறிமுறைகள் பற்றி பேசப்படுமே தவிர எல்லை பிரச்சினை பற்றி பேசப்படாது என்பதுதான் ராஜதந்திர நடைமுறை. எல்லை பிரச்சினை பற்றிய முதற்கட்ட பேச்சுவார்த்தைகள் வெளியுறவு செயலாளர்கள் மட்டத்தில் தான் முதலில் பேசப்பட வேண்டும். அதன் பின்னரே வெளியுறவு அமைச்சர்கள் மட்டத்தில் அந்த விவகாரம் போக வேண்டும் என்பதே உலகளவிலான ராஜதந்திர நடைமுறை. இதனால்தான் நேபாளம் முதலில் வெளியுறவு செயலாளர் சந்திப்பை கோருகின்றது. அதே காரணத்தால் தான் இந்தியா அதை தவிர்த்துவிட்டு வெளியுறவு அமைச்சர்கள் சந்திப்புக்கு போகின்றது. நேபாளம் முதலில் பேச விரும்புவது கலாபானி எல்லை விவகாரம் பற்றியது. அந்த பகுதியை நேபாளம் தாமாகவே தமது வரைபடத்தில் இணைத்துள்ளது. அப்படியான நிலையில் இந்தியாவிடமிருந்து ஆம் அல்லது இல்லை என்ற பதிலை அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தை ஒன்றில் பெற விரும்புகின்றது நேபாளம். அப்படி பெற்றுவிட்டால் அது தொடர்பான சட்ட ரீதியான செயற்பாடுகளில் நேபாளம் இறங்க முடியும். நேபாளம் அந்த கோரிக்கையை நீண்ட காலமாக வைத்தும் இந்தியா அந்த சந்திப்புக்கு இணங்காத காரணம், நேபாளம் இந்தியாவிடமிருந்து ஆம் இல்லையென்ற பதிலை பெறாமல் தாமாகவே கலாபானி மற்றும் லிபுலேக், லிம்பியதுரா ஆகிய இடங்களை தன்னிச்சையாக தமது வரைபடத்தில் இணைத்துள்ளது. சர்வதேச சட்டங்களின்படி இது ஒரு தவறான செயற்பாடு. அதில் தொடர்புபட்ட மத்திய நாட்டிடம் ஒரு பதிலை அதிகாரபூர்வமாக பெற்று அந்த பதில் ஏற்புடையதோ இல்லையோ அதன் பின்னரே அந்த பகுதியை நேபாளம் தமது வரைபடத்தில் இணைத்திருக்க வேண்டும். இதுதான் சர்வதேச சட்டம். இதை நேபாளம் செய்யவில்லை. இதனால் வெளியுறவு செயலாளர்களின் சந்திப்பு ஒன்றை நடத்தி அதில் இந்தியா என்ன பதிலை கூறப்போகின்றது என்ற கவலை அவர்களுக்கு கிடையாது. ஏதாவது ஒரு பதில் ஆம் அல்லது இல்லை என்று கிடைத்தால் போதும் அவர்களுக்கு. அதை இந்தியா ராஜதந்திர உத்தியில் தவிர்த்துவிட்டது. இப்போது வெளியுறவு அமைச்சர்களின் சந்திப்பு திட்டமிடப்பட்டிருக்கின்றது என்று குறிப்பிட்டிருந்தோம். அதைத்தான் இந்தியா செய்யப்போகின்றது. அதை நேபாள அரசால் தடுக்க முடியாது. காரணம், இந்தியாவுக்கும் நேபாளத்திற்கும் இடையிலான இந்த சந்திப்பு ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறுகின்றது. கடந்த சந்திப்பு 2019 ஆகஸ்ட் மாதம் 22 நடைபெற்றது. அந்த சந்திப்பின் போது இந்திய வெளியுறவு அமைச்சர் சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் மற்றும் நேபாள வெளியுறவு அமைச்சர் பிரதீப் கியாவாலி ஆகிய இருவரும் கலந்து கொண்டனர். இதனால் இந்த ஆண்டிற்கான சந்திப்பில் இந்தியா கூறுவதை நேபாளத்தால் தடுக்க முடியாது. இந்தியாவின் இந்த ராஜதந்திர விளையாட்டை நேபாளம் எப்படி எதிர்கொள்ளப் போகின்றது என்று பார்க்கலாம்.